வேந்த டிவி மற்றும் தமிழ் மேட்ரிமோனி.com இணைந்து நடத்தும் சுயம்வர பார்வதியாகம் இந்த வாரம் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய சூலூர்ல வைத்தியநாத சுவாமி திருக்கோவில்ல ரொம்ப கோலாகலமா நடக்கவிருக்கு. இந்த வாரமும் பல மக்கள் அலைகடலா வந்து இந்த யாகத்துல கலந்துக்கிட்டு திருமண தடை விலகிறதுக்காக எல்லாரும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து திரண்டு வருவாங்க அப்படிங்கற நம்பிக்கையோட இந்த வார எபிசோட் துவங்க போகுது. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். எத்தனையோ நெஞ்சங்களின் மனக்குறை போக்க நமது வேந்தர் டிவியும் தமிழ் மேட்ரிமோனியும் இணைந்து கோவை சூலூரில் வைத்தியநாத சுவாமி ஆலயத்தில் நடத்திய சுயம்வர பார்வதி யாகத்தின் நிகழ்வுகளை பார்த்து வருகிறோம். இங்கு வந்துள்ள இளைஞர் மற்றும் இளம் பெண்களுக்கு மனம் போல் மாங்கல்யம் அமைய வேண்டும் என்ற விளைவோடு நடத்தப்படும் இந்த யாகம் சிவாச்சாரியார்களின் மந்திர முழக்கங்களோடு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தங்கள் மனக்குறை அகன்றுவிடும் என்கிற உணர்வோடு அனைவரும் யாக நிகழ்வுகளை உன்னிப்பாக கவனிக்கின்றனர். இப்போது ருத்ர ஜெபம் செய்து அந்த மந்திரங்களை கூறி யாகம் வளர்க்கின்றனர் சிவாச்சாரியார்கள். ஸ்ரேயஸ்தமே வஸ்யஸ்தமே யசஸ்தமே பகஸ்தமே த்ரிவினஞ்சமே யந்தாதமே தத்தாதமே ஹிருதிஸ்தமே விஸ்வஞ்சமே மஹச்சமே சம்பிச்சமே ஞாத்ரஞ்சமே சோஸ்தமே பிரசோஸ்தமே சீரஞ்சமே லயஸ்தமருதஞ்சமே யக்ஷ்மஞ்சமே நாமயச்சமே ஜீவாதுஸ்தமே தீர்க்காயுத்வஞ்சமே நமித்ரஞ்சமே பயஞ்சமே சுகஞ்சமே சயனஞ்சமே சுதினஞ்சமே. இதனைத் தொடர்ந்து சகல தெய்வங்களையும் யாகத்தியில் ஆவாகனம் செய்யும் வகையில் தொடர்ந்து மந்திரங்களை முழங்குகின்றனர். மகா கணபதி பிரசாத பல சித்திரஸ்து கந்தஸ்வாமினே குமாராய தாரகாரிணே சண்முகாய த்வாதச நேத்ராய த்வாதச புஜாய ஆத்மகாய சக்தி ஹர்த்தாய சுப்ரஹ்மண்யாய ஓம் நம ஸ்வாஹா வித்மகே ஜ்வாலாமாலாத தீமகே தன்னோ பராசக்தி பிரஜோதஜாத ஸ்வாஹா. அனைத்து மந்திரங்களையும் கவனித்து உள்வாங்கி யாக நிகழ்வுகளில் தங்களை மறந்து ஈடுபாட்டோடு அமர்ந்திருக்கிறார்கள் அனைவரும். அடுத்ததாக இந்த சுயம்வர பார்வதி யாகத்தின் மூல மந்திரமான யோகினி யோகினி யோகேஸ்வரி என்ற மந்திரங்களை முழங்கவிருப்பதை கூறி விளக்குகிறார் சிவாச்சாரியார். அடுத்தபடியாக சுயம்வர பார்வதி அம்மையுடைய மூலமந்திர ஹோமமானது இப்பொழுது நடைபெறுகிறது. அனைவரும் இந்த மந்திரங்களை சிவாச்சாரிய பெருமக்கள் சொல்லும் பொழுது அவரவர்கள் மனதிலே திரும்பி சொல்லிய வண்ணமாக பிரார்த்தித்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார். பார்வதி பார்வதி அம்பிகாயை அம்பிகாயை யோகினி 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 யோகேஸ்வரி 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 சகல சகல யோக பயங்கரி யோக பயங்கரி யோக வசங்கரி யோக வசங்கரி சகல ஸ்தாவர ஸ்தாவர ஜங்கமஸ்ய ஜங்கமஸ்ய முகம் ஹிருதயம் ஹிருதயம் மம வசம் மம வசம் ஆகர்ஷய 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 ஸ்வயம்வர பார்வதி பார்வதி அம்பிகாயை அம்பிகாயை ஸ்வாஹா. ஓம் ஹ்ரீம் யோகினி யோகினி ஓம் ஹ்ரீம் யோகினி யோகினி யோகேஸ்வரி யோகேஸ்வரி
யோகேஸ்வரி யோகேஸ்வரி யோக பயங்கரி யோக வசங்கரி சகல ஸ்தாவர ஜங்கமஸ்ய ஜங்கமஸ்ய முகம் ஹ்ருதயம் மம வசவ ஆகர்ஷய ஆகர்ஷய ஸ்வயம்வரா பார்வதி அம்பிகாயை ஸ்வாஹா ஓம் ஹ்ரீம் யோகினி யோகினி யோகேஸ்வரி யோகேஸ்வரி யோக பயங்கரி யோக வசங்கரி சகல ஸ்தாவர ஜங்கமஸ்ய முகம் ஹ்ருதயம் மம வசம் ஆகர்ஷய ஆகர்ஷய ஸ்வயம்வரா பார்வதி அம்பிகாயை ஸ்வாஹா ஓம் ஹ்ரீ. பெயர் பிரவீன்குமார். வயது 28. உயரம் 5.7. சமூகம் வாணியச் செட்டியார். மதம் ஹிந்து. கல்வி பிடெக். வேலை சாப்ட்வேர் ப்ரொஃபஷனல். விவரங்களுக்கு 7604879219. பெயர் சபரிராஜ். வயது 29. உயரம் 5.8. சமூகம் 24 மணி தெலுங்கு செட்டியார். மதம் ஹிந்து. கல்வி MCA. வேலை சாப்ட்வேர் ப்ரொஃபஷனல். விவரங்களுக்கு 7604879219. பெயர் சாந்தகுமார். வயது 35. உயரம் 5.6. சமூகம் சோழியவிளாளர். மதம் ஹிந்து. கல்வி MBA. வேலை இன்ஜினியர். விவரங்களுக்கு 7604879219. சூலூர்ல இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரநாத திருக்கோவில்ல ரொம்ப கோலாகலமா நடந்துகிட்டு இருக்க இந்த சுயம்பர பார்வதியாகத்தை தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை. அடுத்ததாக அம்பிகையின் மூல மந்திரமான இந்த மந்திரம் தோன்றியதையும் இந்த மந்திர மகிமையின் சிறப்புகள் குறித்தும் விளக்குகிறார். சுயம்பர கலா பார்வதி மந்திரம் யாகத்திலே இங்கே சிவாச்சாரிய பெருமக்கள் ஆகர்ஷணம் செய்து அக்னியிலே இங்கே ஹோமம் செய்வித்தார்கள். இந்த சுயம்பர கலா பார்வதி மந்திரத்தினுடைய மகிமை என்பது பிரபஞ்சத்திலே உமையவள் பார்வதி அம்பிகை சாபத்தின் காரணமாக பூலோகத்திலே பிறக்கிறாள். அப்படி பிறக்கின்ற பொழுது எனக்கு மனம் போல மாங்கல்யம் அமைய வேண்டும் என்று சிவபெருமானுடன் பிரார்த்தனை செய்கிறார். சிவபெருமான் அம்பிகையை உமா பார்வதி என்கின்ற திருநாமத்திலே பிரபஞ்சத்திலே பிறக்க வைக்கிறார். என்னை துதித்து சர்வ சதா காலமும் என்னை ஸ்மரணம் செய்தால் உனக்கு நானே மணவனாக கிடைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அப்படி அம்பையினுடைய வாயிலாக வந்த மந்திரம்தான் யோகினி யோகினி யோகேஸ்வரி மந்திரம். இந்த மந்திரங்கள் எல்லாம் நமக்கு அருள்விக்கிறார். பாராயணம் செய்து சிவபெருமானை கரம் பிடித்த மந்திரம் என்று சொன்னால் அப்படி அற்புதமான ஒரு வைபவம், ஒரு யாகம், ஒரு மந்திரம் இந்த சுயம்பர கலாபார்வதி மந்திரம். இன்னும் பல யாகங்கள் இங்கே செய்ய இருக்கிறார்கள். பக்தகோடி பெருமக்கள், உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து காத்திருக்கக்கூடிய இளைஞர்கள், கண்டி பெருமக்கள், தயவுசெய்து இன்னும் ஒரு மணி நேரம் அமைதியாக இருந்து இந்த யாக நிறைவை கண்டுகெழுத்து பிரசாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். எல்லோரும் உள்ளே வந்து இங்கே தரிசனம் செய்யலாம். இந்த யாகத்தின் சிறப்பு நிகழ்வாக பல்வேறு மூலிகைகளை சிவாச்சாரியார்கள் யாகத்தீயில் ஆகூதி செய்கின்றனர்.
இதனை தொடர்ந்து பல வகை கனிகள் யாகத்தியில் இடப்படுகின்றன. கணேசன்ங்க. நாங்க இங்க அம்மா பேரும் அப்படி கேட்டீங்களா? அனுசுயா தேவி. சரிங்கம்மா, எங்க இருந்து வந்திருக்கீங்க சார்? சிங்கநல்லூர்ங்க. சிங்கநல்லூர். ஆமாங்க. யாருக்காக பார்க்க வந்திருக்கீங்க? எங்க பொண்ணுக்காக பார்க்க வந்திருக்கோம். எங்க பொண்ணு எம்எஸ்சி எம்ஃபில் முடிச்சிருக்காங்க. ஸ்கூல்ல டீச்சரா இருக்காங்க. நாங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலி. நாங்க வந்து தெலுங்கு ஜங்கம். இந்த சமுதாயத்திலயோ அல்லது நாயுடு சமுதாயத்திலயோ இருந்தா நாங்க தெலுங்கு பேசுற நாயுடு சமுதாயத்தில இருந்தா நாங்க வரவேற்கிறோம். வசதி வாய்ப்புகளை எதிர்பார்க்கறதுல ஒழுக்கமான பையன், நல்ல பையன் இருந்தா படிச்சு வேலையில இருக்கிற பையனுக்கு நாங்கள் எங்கள் பொண்ணை கொடுக்குறோம். இந்த நிகழ்ச்சி வந்து சாதாரணப்பட்ட எல்லோருக்கும் ரொம்ப உபயோகமாக இருக்குது. இந்த வேந்தர் டிவியில் சாதாரணமாக நைட்டு எல்லோரும் ஒரு நிகழ்ச்சி பார்ப்பாங்க, இந்த 9:30 மணிக்கு. அதில் இந்த நிகழ்ச்சி வந்தது. அப்போ நாங்கள் பார்த்துட்டு இதை காண்டாக்ட் பண்ணி இங்கே வந்து ஆல்ரெடி நாங்கள் புக் பண்ணியிருக்கோம் மேட்ரிமோனியத்தில். இருந்தாலும் நிகழ்ச்சி பார்த்ததில்லை. இன்றைக்கி வந்து பார்த்தது ரொம்ப மன சந்தோஷமாக இருந்தது. நிறைய ஜனங்கள் வந்து இதில் கலந்து ரொம்ப எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் உறுதுணையாக இருக்கிறதுக்கு இந்த யாகம் வந்து ரொம்ப முன்னேற்றமாக இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவை. எப்பவுமே உங்களுடைய தொலைபேசின்னு சொல்லிட்டு 9344699920. ஓகே சார், நன்றி சார் கலந்துக்கிட்டோம். உங்கள் பேருமா? தமிழ்ச்செல்வி. எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கம்மா யாகம் நடந்தது? வேந்தர் டிவியில் எப்போவுமே பாட்டு வச்சிருவோம். 6:00, 7:00, 1:00 ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடே ஒரு லட்சுமி கடாட்சமாக ஒரு மங்களகரமாக இருக்குமா, அதனால டெய்லி போட்டுருவோம் பாருங்க. சரி. அப்போ நான் வைத்தியசரம் கோயில் நினச்சேன். அப்புறம் தான் சூலூர் வைத்தியநாத சுவாமின்னு போட்டிருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லியிருந்தோம். அப்புறம் எல்லாரும் நிறைய பேர் வந்துருக்குறாங்க. சரி, ஒரே கும்பலாக வந்திருக்கீங்க நீங்கள். ஆமாம், ஒரு கேங்க. நாங்கள் சூலூர் ஏரோவில், ஹஸ்பண்ட் வந்து ஏர்போர்ட்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க. சரிங்கம்மா, சரிங்கம்மா. இப்போ இங்கே என்ன மாதிரி வரணும்னு எதிர்பார்க்குறீங்க? யாருக்காக பார்க்குறீங்க? எங்கள் பொண்ணுக்காக. பொண்ணு எம்சிஏ, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறேன். சரி. 24 வயசு ஆகுது அவளுக்கு. சரிங்கம்மா, என்ன மாதிரி எதிர்பார்க்குறீங்கம்மா? நல்ல பையனாக கிடைக்கணும். படித்தவங்க ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. நல்ல படித்த பையன், டீசெண்டாக, நீட்டாக, நல்ல ஃபேமிலி. என்ன குலத்தில் எதிர்பார்க்குறீங்க? யாதவ. அதே யாதவ தான் எதிர்பார்க்குறீங்க. சரிங்கம்மா, உங்கள் தொலைபேசி 9488214000. சரிங்கம்மா, நன்றிம்மா, கலந்துக்கிட்டது ரொம்ப நன்றி. பெயர் சந்தோஷ், வயது 32, உயரம் 5.9, சமூகம் பிள்ளை, மதம் ஹிந்து, கல்வி பிஇ, வேலை இன்ஜினியர். விவரங்களுக்கு 7604879219. பெயர் சரவணன், வயது 34, உயரம் 6.1, சமூகம் தொண்டை மண்டல வேளாளர், மதம் ஹிந்து, கல்வி எம்பிஏ, வேலை இன்ஜினியர். விவரங்களுக்கு 7604879219. பெயர் சசிகலா, வயது 27, உயரம் 5.4, சமூகம் பிள்ளை, மதம் ஹிந்து, கல்வி எம்பிஏ, வேலை பிஸ்னஸ். விவரங்களுக்கு 7604879219. சூலூர்ல இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரநாத திருக்கோவில்ல ரொம்ப கோலாகலமா நடந்துட்டு இருக்க இந்த சுயம்பர பார்வதி யாகத்தை கண்டினியூஸா பாக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். அடுத்ததாக யாகம் முழுமை அடைவதற்கான பூர்ணாகுதி பொருட்கள் அடங்கிய தட்டை காண்பிக்க அனைவரும் தங்கள் எண்ணம் ஈடேற வேண்டும் என்ற நல் எண்ணத்தோடு அந்த தட்டை தொட்டு கண்களில் ஊற்றிக்கொள்ளும் பக்திமிகு காட்சி. Thank you.
இதனைத் தொடர்ந்து அம்பிகைக்கு சமர்ப்பணம் செய்யும் விதமாக பட்டு வஸ்திரம் அக்னியில் இடப்படுகிறது. ஐகிரி நந்தினி நந்திதமேதினி விஸ்வவினோதினி நந்தனுதே கிரிவரவிந்த சிரோதினி வாசினி விஷ்ணு விலாசினி ஜிஷ்ணுனுதே பகவதி கேசிதி கண்ட குடும்பினி பூரி குடும்பினி பூரி பிருதே ஜய ஜய ஹே மகிஷாசுர மர்த்தினி ரம்ய கபர்த்தினி சைலசுதே ரம்ய கபர்த்தினி சைலசுதே. அனைவரும் நெஞ்சம் நெகிழ வணங்குகின்றனர். அடுத்ததாக மங்களம் தரும் மலர் மாலைகளை ஆகோதி செய்கின்றனர். அப்போது சக்தி வாய்ந்த மூல மந்திரத்தை முழங்குகின்றனர் சிவாச்சாரியார்கள். பெயர்மா? திருப்பூர்ல இருந்து வரங்க. சரஸ்வதிங்க. சரஸ்வதி சார் பேர்? ஈஸ்வரமூர்த்திங்க. ஓகே சார், யாருக்காக பார்க்க வந்திருக்கீங்க? பையனுக்கு. என்ன பண்ற அப்படி பையன்? பேங்க் போயிட்டு இருக்காங்க. மேனேஜரா இருக்காங்க. மேனேஜரா இருக்க அப்படி. என்ன மாதிரி வரணும் எதிர்பார்க்கறீங்க சார்? நல்லா படிச்சவனா படிச்சு போயிட்டு இருக்கேன். என்ன குளத்துல எதிர்பார்க்கறீங்கம்மா? கொங்கு வெள்ளால இருந்தாங்க. அதே குளத்துல எதிர்பார்க்கறீங்க. சரிங்கம்மா, யாகம் இன்னைக்கு திருப்திகரமா இருந்ததுங்களா சார்? அருமையா இருந்துச்சு சார். உங்களுக்குங்கம்மா? ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படி தெரிஞ்சது யாகம் இருக்குன்ட்டு? உங்க பேர்மா? அங்கையர்கண்ணி. எங்க இருந்து வரீங்க? கோவை வடவள்ளியில இருந்து வரேன். சரிங்கம்மா, எப்படி தெரிஞ்சது இப்படி ஒரு யாகம் நடக்குது? வேந்தர் டிவில வந்து விளம்பரம் வந்துச்சு. ரெகுலரா பாப்பீங்களா வேந்தர் டிவி? என்ன பண்றாரு? வெளிநாடு போற மாதிரி பொண்ணு வேணும். நாங்க வந்து செங்குந்த முதலியார். பெயர் சுபா, வயது 27, உயரம் 5.3, சமூகம் தேவேந்திர குல வேளாளர், மதம் ஹிந்து, கல்வி பிஎஸ்சி, வேலை டிசைனர். விவரங்களுக்கு 7604879219. பெயர் தியாகராஜன், வயது 35, உயரம் 5.4, சமூகம் கொங்கு வேளாள கவுண்டர், மதம் ஹிந்து, கல்வி எம்சிஏ, வேலை சாப்ட்வேர் ப்ரொஃபஷனல். விவரங்களுக்கு 7604879219. பெயர் அனிதா, வயது 25, உயரம் 4.10, சமூகம் முக்குளத்தூர், மதம் ஹிந்து, கல்வி பிகாம், வேலை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொஃபஷனல். விவரங்களுக்கு 7604879119. கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர்ல இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரநாத திருக்கோவில்ல ரொம்ப கோலாகலமா நடந்த இந்த சுயம்பர பார்வதி யாகத்துடைய யாக காட்சிகளை இந்த வாரம் பார்த்திருப்பீங்க. எத்தனையோ மக்கள் அலைகடலா வந்து இந்த யாகத்துல கலந்துகிட்டாங்க. இந்த யாகத்துடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.